தமிழ் வாழ்க அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பழனி. இன்னைக்கு நம்ம பதிவுகள் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு போடுற பதிவு காரணமாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பதிவுகள் நம்ம என்ன பார்க்கணும் கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சு வேண்டிய விஷயம், நவம்பர் 3 என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, சண்டே மண்டே டியூஸ்டே யாரும் சொல்லாதீங்க, அதான் ஒரு கடிஜோக்கு. நவம்பர் 3 வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள், அதாவது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அது யார் ஜெயிக்கிறாங்களோ அதெல்லாம் வேற விஷயம். பிரசிடென்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். நீங்களே எல்லாம் கேட்டு, தம்பி இதெல்லாம் இருக்காப்பா, இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைன்னு நினைப்பீங்க, பட் ஆனால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஆனால் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா பார்க்க காரணத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பதிவுக்குள்ள போலாம். யாரை நீ டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் இருக்கு. அது என்னப்பா சயின்டிஃபிக் டேர்ம் கேட்டீங்கன்னா, பேரலல் லைஃப். இங்க கேள்விப்பட்ட மாதிரி கேட்டு யோசிப்பீங்க, நிறைய ஆடியோ படம் தான் சொல்லியிருப்பாங்க. பேரல் லைஃப் நான் ஈஸியாகவே சொல்லிடுறேன். இதை வச்சு நிறைய பேர் தீசிஸ் கூட பண்ணியிருக்காங்க. தீசிஸ்லாம் உங்களோட பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. பேரல் லைஃப் ஈஸியாக நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நம்ப முடியாத விஷயமா இருந்தால் கூட சரி, எல்லாமே ஈயடிச்சா காப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தர் லைஃப்ல அப்படியே நடக்கிறதா அந்த பேரல் லைஃப்க்கான ஒரு உரிய சயின்டிஃபிக் ரீசன் சொல்லலாம், ஐ மீன் சயின்டிஃபிக் டேர்ம்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும்னு நான் சொல்லுவேன், பட் ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. நம்ம கிட்டே போகிற ஆதாரம் இருக்கு. அமெரிக்காவை சேர்ந்து ரெண்டு பிரசிடென்ட்ஸுக்கு ஒரே ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது ரிலேஷன்ஷிப்னா சயின்டிஃபிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே நேரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கும் அந்த பிரசிடென்ட் கேட்டீங்கன்னா, அப்ரஹாம் லிங்கன், ஜான் கென்னடி, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த சயின்டிஃபிக் ரிலேஷன்ஷிப் பற்றி அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நம்ம சேனலில் வரும், டெய்லி ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைவ் ஸ்ட்ரீமும் வீக்லி வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரஹாம் லிங்கனுக்கும் ஜான் கெனடிக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சிடலாம். அப்ரஹாம் லிங்கனுக்கு ஏபி, ஜான் கெனடிக்கு ஜேகே. அப்ரஹாம் லிங்கன் தன்னோட 46வது வயசில் எலெக்ஷனில் போட்டியிட்டார். அதுக்கப்புறம் ஜான் கெனடியும் தன்னோட 46வது வயசில் எலெக்ஷனில் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே யாருக்குப்பா போட்டியிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்கு, அதாவது அமெரிக்கன் காங்கிரஸ்க்கு. 1846 ஏபியும் 1946 ஜேகே, அதாவது ஜான் கெனடியும், ரெண்டு பேர் கரெக்டாக 100 வருஷம் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து தன்னோட 60வது வயசு, அதாவது 60th இயரில் வந்து பிரசிடென்சிக்கு செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. 61வது வருஷத்தில் ரெண்டு பேருமே இனாகிரேட்டும் ஆயிருக்காங்க. ஐ மீன் அவங்களுக்கு அந்த பதவி கிடச்சிருக்கு. லிங்கன் வந்து 1860 வந்து ஜெயிச்சார். அதுக்கப்புறம் மார்ச் 4, 1861, கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து அந்த போஸ்டிங், அதாவது பிரசிடென்ட் போஸ்டிங் தராங்க. அதுக்கப்புறம் கெனடி கரெக்டாக 100 வருஷம் கழித்து 1960 அப்போ வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு January 20, 1961, கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கும் இனாகிரேஷன் நடக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே அவங்களோட வைஸ் பிரசிடென்ட்ஸை ஜெயிச்சு தான் பிரசிடென்சி வாங்கியிருக்காங்க. லிங்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் யாரை டிஃபீட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் பேர் என்னென்னா, ஜான் சி பிரெக்கன்ரிட்ஜ். அதே மாதிரி கெனடி இருக்கும்போது, அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது யாரை டிஃபீட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ரிச்சர்ட் நிக்சன். இதிலே ஒரு வித்தியாசமான விஷயம், ஒரு என்ன சொல்கிறது, ட்விஸ்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வைஸ் பிரசிடென்ட்டும் அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸஸ் அடுத்தது வரவங்களுக்கும் அவங்க எல்லாருமே ஒரே குரூப் ஆஃப் பீப்புள்ஸை சேர்ந்தவங்களாமா, அது மட்டும் இல்லாமல் இந்த சக்ஸஸஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் பேரும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்காமா. அப்ரஹாம் லிங்கனோட சக்ஸஸர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரியூ ஜான்சன். கெனடியோட சக்ஸஸர் என்ன கேட்டிங்கன்னா, லிண்டன் ஜான்சன். ஜான்சன் ஜான்சன் ஒரே பேராக இருக்குது. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, ஜான்சன் ரெண்டு ஜான்சனுமே வந்து 8 அந்த வருஷத்தை பேஸ் பண்ணி பிறந்திருக்காங்களாமா. ஆண்ட்ரியூ ஜான்சன் வந்து December 29, 1808 பிறந்தார். லிண்டன் ஜான்சன் வந்து August 29, 1908, கரெக்டாக 100 வருஷம் கேப்பில் எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இதை விட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னப்பா ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் இறந்த விதம் கிட்டத்தட்ட 99% ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே தன்னோட பின்தலையில் சுட்டு தான் இறந்து போயிருக்காங்க. அதாவது அசாசினேட் செய்ய வந்தவங்க, அதாவது படுகொலை செய்ய வந்தவங்க வந்து தன்னோட பின்தலையில் தான் சுட்டிருக்காங்க. அதாவது அப்ரஹாம் லிங்கன், ஜான் கெனடி ரெண்டு பேரோட பின்தலையில் தான் சுட்டிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அவங்க ஒய்ஃபும் இருந்திருக்காங்க, ரெண்டு பேருக்கும் இது சேம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கில்லர்ஸும் வந்து எந்த வருஷத்தில் பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1939 பிறந்தாங்க. ஜான் விக்ஸ் பூத், இவர் வந்து அப்ரஹாம் லிங்கனை கொண்டார். இவர் எப்போ பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 1839. லீ ஹார்வே ஓஸ்வெல்ட், இவர் எப்போ கொண்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் கெனடியை கொண்டவர், 1939, கரெக்டாக 100 வருஷம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் கேப்பில் தான் இருக்குது எல்லாமே. இதுலேயும் ஒரு பெரிய 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 ஒரு மர்மம் இருக்குது. அது என்ன மர்மம்னா, இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் ஒரு பெரிய மர்மமோ இல்லைனா கனெக்ஷனோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். அது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்டு கனெக்ஷன், FORD, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கார் கம்பெனி தான், பட் ஆனால் லிங்கன் கேஸில் கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும். லிங்கன் வந்து எப்படி இறந்தார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி இருந்து சுட்டு கொண்டுட்டாங்க.
இதுதான் லிங்கனை கொன்ன முறை. பட் ஆனால் நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம், லிங்கன் வந்து எந்த தியேட்டரில் இறந்தார், தியேட்டர் பேர் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, FORD. ஆமாங்க, ஃபோர்டுங்கிற தியேட்டர்லாம் அவர் வந்து இறந்து போயிருக்காரு. இது வந்து லிங்கனோட கேஸு. அடுத்து நம்ம கெனடிக்கு வருவோம். கெனடி எப்படி பறந்தாருன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். நிறைய பேருக்கு அந்த கார் பேர் தெரியாது, யார் தயாரிச்சான்னு தெரியாது, நான் சொல்லிடுறேன். கார் பேர் வந்து லிங்கன் கார், LINCON, லிங்கன் கார். அதுக்கப்புறம் அதை யார் இப்போ செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்டுங்கிற கார் கம்பெனி தான் செஞ்சுருக்காங்க. லாஸ்ட்டு ட்விஸ்ட்டோடு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். ஜான் விக்ஸ் பூத், அதாவது அப்ரகாம் லிங்கனை கொன்னவர், எங்கேருந்துப்பா கொண்டான்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்ச விஷயம்தான், தேட்டரில் பின்னாடி இருந்து சுட்டுட்டு வேர் ஹவுஸுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். அதாவது ஒரு கடங்குன்னு சொல்லலாம், அங்கே தப்பிச்சு ஓடிட்டார். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது கெனடி கேஸுக்கு வரும். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, கெனடியை சுட்டவர் வந்து வார் ஹவுஸ்லேருந்து சுற்றிட்டு தேட்டருக்கு தப்பிச்சு ஓடிட்டாராமா, உல்டா புல்ட்டாவாக ஆயிடுச்சு. அங்கே தேட்டர்லேருந்து வேர் ஹவுஸுக்கு தப்பிச்சாங்க, இங்கே வார் ஹவுஸ்லேருந்து தேட்டருக்கு தப்பிச்சிட்டாங்க. ஸோ தட் கேஸ், எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். டெய்லியும் ஒரு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 99% போடுவேன். நீங்கள் என் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் கோப்பப் பண்ணிங்கன்னா, நம்ம இந்த மாதிரியே நம்ம சேனலை டெவலப் பண்ணிட்டு போகலாம். என் சேனலில், இது இனி நம்ம சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.